ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கதை உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அந்த ஃப்ரெண்டை பார்த்த உடனே வந்து அந்த மாதிரி இவன் சொன்னான், நான் நல்லபடியாக வேலை பார்க்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டால், நான் எங்கள் வீட்டில் உள்ள சூழ்நிலையெல்லாம் சொன்னேன். அவனுக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு. நான் அப்போயே சொன்னேன்டா, 3 வருஷத்துக்கு முன்னாடியே நீ என்னோட வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீ தான் வந்து அப்பா வேலையை பார்க்குறேன், இது போதும் அப்படிங்கிற மாதிரி நீ தயங்கின. அப்போயே வந்திருந்தனா இப்போ நல்ல சேலரியாக இருக்கும், அக்காவையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. பரவாயில்ல பரவாயில்ல விடுறான், நான் வேணால் என் கம்பெனியில் வந்து நான் உனக்கு பேசி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான். நீ இந்தளவுக்கு சொன்னதே போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டையும் வந்து அவன் ஃபோன் நம்பரை மட்டும் வாங்கிக்கிட்டு வந்தேன். அப்போ வர்றப்ப எனக்கு மனசுக்குள்ளே வந்து ரொம்ப வந்து ஒரு கவலையாக இருந்துச்சு, ரொம்ப அழுகையாகவும் இருந்துச்சு. இது மாதிரி நம்ம அக்காவோட வந்து அந்த பொண்ணுக்கெல்லாம் ரொம்ப வயது கம்மியான ஒரு இது, அவங்க வந்து ஒரு திருமண வயது வந்தோடனே கல்யாணம் பண்ணுறானே, நம்ம வந்து நம்ம அக்காவுக்கே கல்யாணம் பண்ண முடியலையே நம்மளால, அந்த மாதிரி ஒரு நிலமையில நம்ம வந்துட்டோமே, எந்தளவுக்கு நம்மளை இப்போ இப்படி ஆகிட்டே நம்ம நிலமை அப்படின்னு சொல்லிட்டு, இதே நம்ம அம்மா இருந்திருந்தாங்கன்னா ஏதாச்சும் பண்ணி நம்ம அக்காவுக்கு ஏதாச்சும் ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆண்களாக இருந்த வாசி தான் அப்பாவும் நானும் வந்து இதை செய்ய முடியலையோ, மற்றவங்க சொல்கிற மாதிரி தான் ஆகிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து நிறைய ஒரு கவலையாக இருந்துச்சு, அழுதுகிட்டே வந்தேன். அப்புறம் அக்கா வந்து கேட்டால், ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்கடா என்ன அப்படின்னு கேட்டால், சாப்பிடுவா அப்படின்னு சொன்னான். இல்லைக்கா எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அப்படியே கொஞ்சம் தோட்டத்தில் அப்படியே உட்காந்துருந்தேன். அதுக்கு அவள் என்ன சொன்னால், ஏதோ நடந்திருக்கு, நீ சொல்லு என்னடா என்ன நடந்துச்சு, ஏதாச்சும் திட்டினாங்களா, என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு உனக்கே தெரியும்ல, இது மாதிரி அவன் பேரை சொல்லி சொன்னேன். ஆமாம் ஆமாம் தெரியும் தெரியும், அந்த பையன் கூட வெளியூரில் வேலை பார்க்குறான்னு சொன்னியே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவன் வந்து இப்போ தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு நிச்சயதார்த்தம் ஆக போதாக்கா, அதுக்கு தான் வந்திருக்கானா எனக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம மிஸ்ஸஸ் வெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாமே. பேர் வந்து தினேஷ்னா வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அது சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி தாங்க இருக்குது. என்ன பண்ணுறது, நான் வந்து ஒரு கூலி தொழிலாளர் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து ஒரு டிப்ளமோ வரைக்கும் படிச்சிருந்தேன், இருந்தாலும் அதுக்கான தகுந்த வேலை கிடைக்கல. வெளிநாடு போகணுன்னாலும் நிறைய பணம் கேட்டாங்க. அது கட்டுற அளவுக்கு எங்கள் வீட்டில் வசதி இல்லாதனால எங்கள் அப்பா வந்து கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு, நானும் வந்து கூலி வேலை தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு அக்கா இருந்தாங்க, அக்கா வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுனால வந்து நான் அந்த கூலி வேலைக்கு தான் போயிட்டுருந்தேன். குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்துச்சு, அதனால் வந்து சரி நம்ம போனால் தான் வந்து அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருந்ததுனால நான் அந்த வேலைக்கே போயிட்டுருந்தேன். அந்த சமயத்தில் வந்து அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. நான் தான் வந்து என்ன குடும்பத்தையே பார்த்துக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருந்தேன். அக்காவும் வந்து வீட்டில் வேலை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. என்னென்னா இந்த வீட்லேயே வந்து துணி தைச்சி கொடுக்கறது, இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறது, அது மாதிரிலாம் பண்ணுவாங்க அக்கா. அதனால வந்து அது மூலயமா கிடைச்ச வருமானத்தில் அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இருந்தாலும் அந்தளவுக்கு வருமானம் அவங்கள திருமணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வந்து என்னால் வந்து சம்பாதிக்க முடியலை. கொடுக்குற வருமானத்தை வந்து வீட்டை வந்து ரன் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு அம்மா கிடையாது. அம்மா வந்து நான் ஒரு 11வது வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கப்பே வந்து அவங்க வந்து ஒரு நோயினால் வந்து இறந்துட்டாங்க. அப்பா அக்கா மட்டும்தான் வீட்டில். எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த எங்கள் அக்காவோட வயதுள்ள எல்லாருக்குமே வந்து திருமணம் ஆகிடுச்சு. அதே எனக்கு ஒரு பெரிய கவலையாக இருந்துச்சு. ஏன்னா என்ன தான் நம்ம இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்து ஒரு ஆணாக வெளியில் நம்ம வெளிக்காட்டலைனாலும் உள்ளுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிகிட்டு இருப்போம். அது மாதிரி நான் வேலைக்கு செல்கிற இடத்துலலாம் வந்து எனக்கு வந்து எல்லாருமே கேட்குற விஷயம் என்னென்னா, வீட்டில் என்னப்பா ஏதாச்சும் விசேஷமாக அப்படின்னு தான் சொல்லி கேட்பாங்க. அக்காவுக்கு ஏதாச்சும் அமைஞ்சிருச்சா அப்படின்னு. ஆனால் எனக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும். அவங்களுக்கு பணம் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு நகையெல்லாம் இல்லாததுனால தான் வந்து இப்படி இந்த நிலைமை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் அவங்ககிட்ட என்ன சொல்வேன்னா, அக்காவுக்கு ஜாதகம் சரியில்லை, மாப்பிள்ளை பிடிக்கலங்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லிட்டு வருவேன். எனக்கு அதே ஒரு மனசில் அப்பாவுக்கும் வந்து ஒரு கவலையாக இருந்ததுனால அப்பாவுக்கு ஓட முடியாமல் போனதுக்கு காரணமே அதனால தான். அப்போ தான் நான் ஒரு முடிவு எடுத்தேன், என்னென்னா இதே வேலையில் இருந்தனா கண்டிப்பாக வந்து நம்மளால் அக்கா வந்து திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முடியாது அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஆளுங்கள்ட்டையெல்லாம் வந்து ஏதாச்சும் வேலை நல்ல ஓரளவு சம்பளம் வர வேலையாக இருக்குது
அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அதுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து ஒன்றும் பதில் சொல்லாமல் இருந்தாங்க. எங்கள் அப்பாவோட வந்து ஒரு நண்பர், அவர் வந்து அப்பாவோட காலத்துலேருந்தே வந்து ரொம்ப வந்து அப்பாவோட பழகினவர். அவர் வந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2 மணி நேரம் தொலைவில் இருக்கிற ஒரு இடத்துல தான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு மாதத்தில் 1 தடவை 2 தடவை ஊருக்கு வருவார். அப்பா வந்து பார்ப்பார், பேசுவார். அப்போ ஒரு 2-3 வருஷமாக வந்து ரொம்ப ஓரளவு பழக்கம் இல்லாமல் இருந்துச்சு. அன்னைக்கு வந்து திடீர்னு நான் வேலை முடிச்சுட்டு வரேன், ஒரு 6 மணி இருக்கும் சாயந்தரம். அப்போ வந்தார், வந்து என்னடா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அப்பா வந்து இந்த கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். இது மாதிரி நிலைமையாக இருக்கா, என்ன இப்படி சொல்கிற நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வீட்டில் உள்ள கஷ்டம் எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொன்னார். சொன்னதுக்கப்புறம் வந்து அவரே ரொம்ப வருத்தப்பட்டார். உன் பையனை வந்து என்னை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் வந்து சொன்னேன், இது மாதிரி எனக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லுங்கள் மாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், நீ நாளைக்கு என் வீட்டுக்கு வாடா, ஒருத்தர் நம்பர் நான் வாங்கித்தரேன், அவர்கிட்ட நீ ஃபோன் அடித்து பேசு, ஏதாச்சும் வேலை இருக்கா என்னென்ட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் இதாகவே இருந்தேன். எல்லோரும் இப்படி தானே சொல்கிறாங்க, உதவி செய்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்ம போய் கேட்டால் அவங்க எதுவும் பதில் சொல்ல மாட்டாங்க, அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நினச்சிட்டு நானும் அது ஒரு பெருசாக எடுத்துக்கல. சரின்ட்டு மறுநாள் வந்து அப்பா என்ன சொன்னார்னா, காலையிலேயே நான் கிளம்புறப்பே சொன்னார், அவன் 2 நாளில் ஊருக்கு போயிடுவானா, நீ இன்னைக்கு வேலைக்கு போகலனாலும் பரவாயில்லடா, அவன் சொன்னால் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவான், அவன் வந்து எதையும் வந்து சும்மா சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அவங்க வீடு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 தெரு தள்ளி இருந்துச்சு. அவங்க வீட்டை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா அப்பாவோட வந்து அவரும் ரொம்ப படிக்காதவர் தான், இருந்தாலும் அப்போயே வெளியூரில் போய் வேலை பார்த்து ஓரளவு நல்ல வீடெல்லாம் சூப்பராக வந்து இருந்துச்சு. மாடி வீடு தான், ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்போயே தெரிஞ்சு அவர் நல்ல ஓரளவு வசதியாக நல்ல ஒரு இதில் தான் இருக்கிறாரு. 2 தெரு தள்ளி இருந்தாலும் நான் அவ்வளோவா ரொம்ப வருஷம் ஆகுது அந்த பக்கம்லாம் போய் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரியல. திடீர்னு ஒரு வீடாங்கிறது மாதிரி எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் அவங்களோட மனைவி இருந்தாங்க, வா தம்பி வா நீ வருவ அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் சரின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். 1 நிமிஷம் இரு, அவர் கொள்ளை பக்கத்தில் வந்து ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, நான் சொல்கிறேன் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கேயே இருந்தேன், பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருந்தேன். அப்போ வந்தார், வா தம்பி நான் உன்னை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ வரமாட்டியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லி சொன்னேன். நானே ஃபஸ்ட்டு வர வேண்டாம்னு தான் நினச்சிங்க, ஏன்னா உங்களுக்கு எதுக்கு சிரமங்கிற மாதிரி தான் நினச்சேன் மாமா. ஆனால் வந்து அப்பா தான் சொன்னாங்க கண்டிப்பாக அவன் வந்து சொன்னால் வந்து ஹெல்ப் பண்ணுவான், நீ போய் ஒரு மரியாதைக்கு ஏதாச்சும் போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து அதுக்காக தானே மாமா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு வழியாக அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அவர் அந்த நம்பர் கொடுத்தாரு. இவர் வந்து இங்கேருந்து ஒரு 2-3 மணி நேரம் தொலைவில் தான்ப்பா வந்து ஒரு பெரிய ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் மாதிரி வச்சுருக்காரு. அங்கே வந்து நிறைய நம்ம ஊர் பசங்கள்லாம் 1-2 பேர் வந்து நானே சொல்லி விட்ருக்கேன். இப்போ நல்ல சம்பளம், அவங்க போக போக நீ 5-6 மாதம் வேலை பார்த்ததுக்கப்புறம் வேலையை பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் உயர்த்தி கொடுப்பாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒன்றும் சொல்லலை. சரி நான்